நீங்க சொல்வழியில் அந்த குழந்தைங்க இருக்கும். உங்கள் மனசு நீங்கள் எங்கேயோ கொண்டு வச்சுட்டீங்கன்னா அந்த குழந்தை எதோ ஒரு வயது போய் கொண்டு இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே மனசு இருக்கணும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய மலையாக்கும் நம்ம மனசு. அந்த மலையை சாதிக்கிறது தான் மிகப்பெரிய ஈஸ்வர சேவை. அந்த மலையை நீங்கள் சாதிக்கணும். மனசு உங்கள் வாழ்க்கைக்கு ஒத்துழைக்கணும். மலையில் இருக்கிற பள்ளி இருக்கிற முருகனெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பார். நீங்கள் அங்கே போகலைனாலும் அந்த பிளஸிங் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இப்போ திருப்பதிக்கு போகலைனாலும் கூட அந்த பிளஸிங் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சபரிமலைக்கு போகலைனாலும் கூட அந்த பிளஸிங் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏற்றி வைக்கிற விளக்கில் அந்த சாநித்தியம் இருக்குது. எல்லாருக்கும் சபரிமலையில் போய்ட்டு ஐயப்ப சுவாமியை கும்பிட முடியுமா? கும்பிடாதவங்களுக்கும் அந்த அருள் இருக்குது. போனவங்களுக்கு மட்டுமில்லை, உலகளவில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் கடவுளோட அருள் இருக்குது. கடவுள் யாரையும் பிரித்து வைக்கல. என்னைக்கிட்ட வந்து பார்த்தா தான் நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன்னு கடவுள் சொல்லலை. நீ இருக்கிற இடத்துல வந்து நான் உனக்கு வெளிச்சம் கொடுப்பேன் கடவுள் சொல்லியிருக்கிறார். அவராக மலை இறங்கி வருவார் நம்மளை இருக்கிற இல்லம் தேடிக்கிட்டு. அதான் கடவுள் கருணாமூர்த்தி. அது நம்ம தேட வேண்டாம். நீங்கள் இப்போ கடலுக்கு கரையில் போய் உட்காந்துட்டு அலையே வான்னு சொல்ல தேவையில்லை. அதில் தானாக வரும் உண்மைதானே? அலையே நீ வான்னு சொல்ல தேவையில்லை. அந்த கடலோட இருந்தால் அலை கட்டாயம் அந்த கடலிலிருந்து நம்மளை தேடி வரும். அது மாதிரி கடவுள் அப்படி. ஆனால் எல்லாம் ஜெயிக்கணும்னா நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கணும். அதான் சாமிக்கு சொல்லுவேன், கண்ணில் மனசு வைக்கணும் அப்போ தான் கண்ணு நல்லாயிருக்கும். காதில் மனசு வைக்கணும் அப்போ தான் காது நல்லாயிருக்கும். ஹிருதயத்தில் மனசு வைக்கணும் அப்போ தான் ஹிருதயம் நல்லாயிருக்கும். அது வேலை நல்லா செய்யும். நீங்கள் உடம்புக்கு ஒரு வருத்தம் வந்தால் நீங்கள் 1000 டாக்டரை பார்க்குறத விட மனசால் கும்பிடுங்கோ, அப்புறம் டாக்டர் பாருங்கோ. அப்புறம் அந்த வருத்தத்திலும் சீக்கிரம் விமுக்தி கிடைக்கும். டாக்டர் பார்த்தா மட்டும் நமக்கு வருத்தத்தில் நிவர்த்தி ஆக முடியாது. அது மாதிரி மருந்து சாப்பிட்டா மட்டும் எல்லா வருத்தமும் நிவர்த்தி ஆகாது. சில வருத்தங்களெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா மனசு வச்சா போதும். மனசு வச்சிங்கன்னா அந்த வருத்தமே அடுத்த ஸ்கேனிங்கில் இருக்காது. அந்த அளவுக்கு மனசு வைக்கணும். எதை நீங்கள் கட்டாயம் நம்பி வாழணுமோ அதுதான் நம்பி வாழணும். உங்கள் மனசு தான் நீங்கள் நம்பணும். அதான் மனசாட்சிக்கு மேலே உங்களுக்கு எந்த சாட்சியும் கிடையாது. அந்த மனசாட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுங்கோ. மனசாட்சி மறந்துக்கிட்டு எதுவும் பண்ணாதுங்கோ. மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு யாரு மேலேயும் விரோதத்தை காட்ட முடியாது. இந்த உலகத்தில் யாரையும் அடிக்கணும் உதைக்கணும் துரத்தணும்னு ஆசை வராது மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு. மனசாட்சி இல்லாதவங்களுக்கு பார்க்குறவங்களெல்லாம் அடிக்கணும் உதைக்கணும் துரத்தணும்னு ஆசை வராது. அப்போ என்ன சொல்லலை, உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அப்போ மனசாட்சி அதுதான் பகவான். அது சமைப்பு சொல்லுவேன், மண்ணில் உட்கார்ந்தாலும் கூட நீங்கள் மனசாட்சியை நம்பி வாழ்வோம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். அந்த நம்பிக்கையிலிருந்து வைராக்கியமாக இருக்கணும். வாழ்க்கையினா வைராக்கியமாக இருக்கணும். விசேஷத்தோடு இருக்கிறது வைபவங்களோடு இருக்கிறதுல முக்கியம் இல்லை, வைராக்கியத்தோடு இருக்கணும். வைராக்கியம் மீனிங் லைஃப்பில் வைராக்கியம் இருக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். ராமருக்கு வைராக்கியம் இருந்தது, கிருஷ்ணாவுக்கு வைராக்கியம் இருந்தது, ஔவை பாட்டிக்கு கூட வைராக்கியம் இருந்தது. அந்த வைராகியத்தினால்தான் முருகனை சாதிச்சது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் வைராகியத்தோடு வாழணும். இந்த வைராகியம் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சாரதி. இன்னைக்கு குளத்தில் கூட ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அவங்க அப்பா சமாதியில் போயிட்டாங்க. சமைச்சது அப்பா போகல, அப்பா அவங்களோட இருக்கு. அப்பா போயிட்டாருன்னு நினைக்காது. நீங்கள் வைராகியத்தோடு இருந்து படித்து ஜெயிக்கணும். அப்போதான் அப்போ சந்தோஷப்படுவார். அது மாதிரி நமக்கு வாழ்க்கையில் வைராகியம் இருந்தால் தான் வாழ்க்கையில் வெல்ல முடியும். வெள்ளெடுத்தாலும் அம்பெடுத்தாலும் எல்லாத்துக்கும் வைராகியம் வேணும். நம்ம உள்ளத்தில் இருக்கிற அந்த உயிர் வேலை செய்யணும்னா வைராகியம் இருக்கணும். விரோதம் இருக்கக்கூடாது. விரோதத்தை ஒதுக்கி வச்சிடணும், வைராகியத்தை தூக்கி வச்சிடணும். வைராகியம் விரோதத்துக்குள்ள போகக்கூடாது, அது தப்பு. நான் வைராகியம் நான் வைராகியத்தோடு இருக்கிறேன், என்னிட்ட யாரும் வராது, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆ, சிலவங்க சரின்னா கையில் ஒரு பேரை கட்டிட்டு சொல்லுவாங்க, என்னோட கையில் அம்பாள் இருக்கு, என்னிட்ட விளையாடாத, சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நான் மிரட்டுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் கடவுளாக இருந்தாலும் கூட யாரையும் இறக்கிறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் இல்லை. யாரையும் அடிக்கிறதுக்கோ ஒதுக்கிறதுக்கோ ஒதுக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. கடவுளாக இருந்தாலும் கூட
அப்போ கடவுளோடு இருக்கிற நம்மளெல்லாம் எப்படி இருக்கணும், அதை விட கருணையோடு இருக்கணும், அந்த அளவுக்கு டிவோஷன் நம்மளுக்கு இருக்கணும். அதான் சமைப்பு சொல்லுவேன், எவ்வளோத்துக்கு நம்ம எளிமையாக இருக்கிறோமோ அவ்வளோ நம்ம வளமையாக இருக்கணும். நம்ம அவ்வளோத்துக்கு எளிமையாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா இந்த பீடம் சாமி தான் வர வேண்டும், சாமிக்கு தெரிஞ்சது இந்த பீடம் முதல்ல எங்கே போடலை, சாமிக்கு வந்து வசதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் போட்டுருக்கு. சாமியோட வசதி முக்கியம் இல்லை, உங்களோட வசதி தான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் வெயில் உட்காந்தாலும் மழையில் உட்காந்தாலும் எல்லாம் நான் தான். ஆனால் குழந்தைங்களுக்கு கவலை, சாமி கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குமோ அப்படி, சாமி கொஞ்சம் வசதியாக இருக்கட்டும் ரூமில் சந்தோஷமாக இருக்கட்டும் நினச்சிருக்கோம். பக்தியால் அதுவும் பக்தி தான் இருக்கு, காரணம் நம்மளும் அப்படி தானே. அப்போ சாமி தான் கூப்பிட்டு சொன்னேன், குழந்தைகளை நீங்கள் பீடம் எடுத்து மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் வையுங்கோ. இன்னும் சாமி அங்கே உட்காந்துருந்தா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? இங்கே இதை பார்க்க தான் நான் வந்தீங்க, இதுக்கு ஒரு கட்டம் போது வச்ச சந்தோஷம் இருக்கவங்க தியாகம் பண்ணிங்க வந்திருக்கீங்க, அது நம்ம சந்தோஷம். நம்மளுக்கு இவ்வளோ வசதி தேவையில்லை, எங்கே இருந்தாலும் நம்ம நம்ம தான். அதுபோல நம்மளெல்லாம் எல்லாத்துலேயும் சமீபம் சொல்லுவேன், நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதையும் பார்த்துட்டு பயமாக இருக்காது, சொல்லுவேன் நம்பிக்கையோடு இருந்து தைரியத்தோடு வாழணும். நம்பிக்கையோடு இருக்கணும், தைரியத்தோடு வாழணும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழ வைக்கிறது உண்மையில். இப்போ கூட நம்பிக்கை தானே உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு. இன்றைக்கி சுவாமிங்க வரும்னு கட்டாயம் நீங்கள் நம்பிக்கையோடு தானே இருந்தீங்க, ரெண்டு மனசோடு இருக்கலையே கட்டாயம் சுவாமி வருவார் அப்படி தானே நினச்சிங்க. அந்த நம்பிக்கை தானே உங்களை இங்கே உட்கார வச்சது. ஓ அது மாதிரி அந்த நம்பிக்கை நம்மளோட லைஃப்பில் எல்லாத்துலேயும் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஜாதகம் எல்லாம், நீங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு மனம் குழம்ப தேவையில்லை. நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா கட்டாயம் கடவுள் உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுப்பார். ஜாதகத்தெல்லாம் இதயத்தோடு இறுக்கி பிடிச்சிக்குங்க, இல்லைன்னா நீங்கள் கும்பிட்ற சாமிக்கு கிட்ட வச்சுடுங்க, அதை தொட்டு டெய்லி கும்பிடுங்க. அப்புறம் நீங்கள் உங்களோட கடமைகள் செய்யுங்க, அங்கே தான் கடவுள் உங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. இப்போ 24 hours நம்ம வாழ்க்கை நல்லா இல்லை, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, என்னோடய காலம் சரியில்லை, வீடு சரியில்லை, நிலம் சரியில்லை, நாடு சரியில்லை, வீடு சரியில்லை சொல்லிட்டு இருந்தாலும் ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறதில்லை. யாரும் நம்மளை வந்துட்டு காப்பாற்ற போகிறதில்லை, யாரும் வரணும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு சொல்லுவோம். நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம தான் அதிலேருந்து வெளியில் வரணும். அதுக்கு தான் சாமி சொல்கிறேன், நம்பிக்கை வச்சுட்டு தைரியத்தோடு நம்ம வாழணும். தைரியம்னா குரு, நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். அப்புறம் தைரியம்னா குரு, குருவோடு வாழணும். குரு என்ன நினைக்கிறாரோ, என்ன சொல்கிறாரோ, என்ன செய்கிறாரோ அதில் நம்ம எழுதி பிடிச்சிக்கணும். அதுக்கு தான் குருவை பார்க்க போகிறீங்க. குரு உங்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்குறார், நல்ல வேதங்கள் சொல்லிக் கொடுக்குறார், நல்ல செய்கைகள் எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுக்குறார், எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம்.